ஈரோடு மாவட்டம் பாசூர் கதவணை கரையில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பாசூரையும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள சோழ சிராமணியையும் இணைக்கும் வகையில் காவிரி ஆற்றின் கரையில் மின் கதவணை ஒன்று அமைக்கப்பட்டது இந்த கதவணையை பயன்படுத்தி ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களுக்கிடையே போக்குவரத்து நடந்து வருகிறது இந்த நிலையில் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் இந்த கதவணையில் அமைந்துள்ள கரையில் விரிசல் விழுந்ததில் மண் சரிவு ஏற்பட்டது இதனால் இரண்டு மாவட்டங்களுக்கிடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அப்போது சம்பந்தப்பட்ட கரை உடைப்பை இரண்டு மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் நேரில் பார்வையிட்டனர் அத்துடன் தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணியும் நேரில் வந்து மண் சரிவு ஏற்பட்ட அந்த இடத்தை ஆய்வு செய்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கதவணையின் கரை மூன்று மாதங்களுக்குள் சரி செய்யப்படும் என தெரிவித்தார் இதனை அடுத்து கதவணையின் கரைகளை பலப்படுத்தும் பணிகள் கடந்த மூன்று மாதங்களாக நடந்து வந்த நிலையில் நேற்று மாலை கதவணையின் கரை மீண்டும் உடைந்து மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த வழித்தடத்தில் ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களுக்கிடையே போக்குவரத்தில் மீண்டும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது